பன்னெண்டாம் அதிகாரம் 10-11 யார் பேசக்கூடாது? மார்க்கு 12:10 போதும். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கிறதில்லையா? அதனால ஆகாது என்று தள்ளின கல்லே, மனிதன் ஆகாமல் போய்விட்டான். அதனால அவன் அப்படியே ரிஜெக்ட் பண்ணல, அவனை மூளைக்கல்லாய் மாத்துகிறான். ஆகாதவன், போகாதவன், விளங்காதவன் யாராவது திட்டினாக்கா, நீங்கள் ஆமாஞ்சாம போட்டா ஆகாதவன் தான் நீ. நான் ஆகிறவன். அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் தான் மூளைக்கல்லு. குடும்பத்துக்கே, பட்டணத்துக்கே, தேசத்துக்கே, நீங்க உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர்கள். பிறக்கும் போது இருளாய் பிறந்து விட்டீர்கள். அப்படியே தலையத்தின் கால வாழ்க்கையை முடிக்காதீங்க. இயேசு என்கிற ஜீவ ஒளியை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் மூளைக்கே தலைக்கல்லாய் மாறுகிறீர்கள். அதனால நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இல்லைன்னா கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அவன் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். யோசே என்ன பண்றாங்க? குயில தள்ளுறாங்க, வேண்டான்றாங்க. அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் போடுறாங்க. அவனை அவ்வளோ அற்பமாக நடத்துறாங்க. ஆனால் கட்சியில் யோசேப்பு தான் அந்த யாக்கோபு குடும்பத்தையே காப்பாற்றுறான். ஏன்னா யோசேப்பு தேவனை விசுவாசித்தான். அதனால தான் யோசேப்பும் குயிலை போட்டாங்க, சிறையில் போட்டாங்கன்னு ஒரே பகையும் கசமும் வெறுப்புமா இருந்தானாக்கா கட்சியிலே ஆகாதனாவே போயிட்டு இருப்பான். அதனால தான் யார் குயில போட்டாலும் சரி, யார் சிறையில் போட்டாலும் சரி, ஒரு சபிக்கிறவளை ஆசீர்வதிகள், பகைக்களுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை உங்கள் துன்பப்படுத்துகிற ஜபம் பண்ணுங்கள். அப்போதான் நீங்கள் மூளைக்கல். மூளைக்கல்னா அது சாதாரண வார்த்தை கிடையாது, டாப்பு. ஆமாம், எகிப்துக்கு அதிபதி. அதே மாதிரி தாவீத ஈசா என்ன பண்ணுறான்? சாமுவேல் வரும்போது ராஜாவும் வீட்டில் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாரு இஸ்ரவேலுக்குனாக்கா எல்லாரையும் கொண்டு வரா, தாவீத கண்டுவே இல்லை. ஆகாதவன் அவன் ஆடு மேய்க்கு தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு வடாத்து ஆடு மேய்க்க அமைச்சிட்டாங்க. ஆனால் சாமுவேல் எல்லார் மேலே ஒவ்வொருத்தராக கொண்டு நிறுத்துறான். கர்த்தர் யார் மேல, யார் இவன் ராஜாவில் இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கட்சியில் அவருக்கே சந்தேகம். கர்த்தர் ஈசாய் வீட்டுக்கு தான் அனுப்புனாரா, வேற எங்கன்னா அனுப்புனாரான்னு கட்சியில் சந்தேகத்தில் இருக்காங்க. இன்னும் யாராவது ஒரு பிள்ளை இருக்கிறான்னு. ஆமாம் பா, ஒருத்தர் இருக்கான். அவன் எங்கே இருக்கானா? வடாந்தத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவனை கூட்டினான். அப்போது குடும்பத்தார் என்ன பண்ணல, தாவீது ஒரு பொருட்டாவே நினைக்கல. வீடு வீடு கட்டுக்கள் ஆகாது என்று சொல்லியிருக்கல்ல, மூளைக்கு தலைக்கல். தாவீது தான் ராஜா. கையை தட்ட அல்லேலூயா. அப்போ எட்டு அண்ணன் தம்பிகள, அந்த ஏழு பேர் யான் தெரிஞ்சுக்கல. அவன் அதுக்காக ஆண்டவர் அவன் ஆகாதுன்னு தெரியல. அவன் கிறிஸ்து தெரிந்து கொள்ளல. அவன் நல்ல ஆள், பாரியா இருக்கிறான், இராணுவத்தில் இருக்கிறான். ஆனால் இயேசுவை தெரிந்து கொள்ளாதனால அவன் ஆகாதனவே இருக்கிறான். அதனால தாவீதையான கத்திரை கால வடாந்து ஆடு பேசிட்டு கர்த்தரை கோலத்தில் சோத்தரிக்கிறான். தேவடி அன்பு, தேவன் தனக்கு உலகத்துக்கு. அதனால தான் அவன் மூளைக்கல்லானான். அதனால் நான் எப்படி ஒன்றா இருப்பேன்? என்னை ஆண்டு ஒரு மூளைக்கல்லாக வைக்கணும். குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு ஆகாது. கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறேன், மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுறான். கிறிஸ்து இல்லாதவன் ஆகாதனாவே இருப்பான். பிசாசு வேலையை செஞ்சிருப்பான். அதனால் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு. சரி, இப்போ ஆகாதவனாக தான் என்ன நடக்கும்? ஆகாதுனா தான் பிசாசு உள்ள புகுந்து அவனை ஆகாதனாக்கி, அவனை உண்டு ஒண்டு விழாமாக்கி, அவனை சாபமாக்கி, அவனை பாபமாக்கி, அவனை மரணமாக்கி, அவன் தரித்திரமாக்கி, வியாதி ஆக்கி. அதனால் ரொம்ப வேதனை. ரோமர் 3:23 எல்லோரும் பாபம் செய்து எல்லாரும் ஆகாதனாக்கிட்டான். ஆகாதவனா சும்மா இருக்குது இல்லை, பல பாடுபடுவான். பிசாசு உள்ள புகுந்து அவனை வச்சு, அவனையும் ஆயிடுச்சு, அவனை வச்சு குடும்பத்தை ஆயிடுச்சு, சமுதாயத்தை ஆயிடுச்சு இருப்பான். அதனால நான் ஆகாதனாவே இருந்துருங்க, நான் ஆளை விடுங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மூளைக்கு தலைக்கல்லாக வேணும்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆமாம், ரிஜெக்ட் பண்ணவே முடியாது இயேசுவை.
அப்படி ரிஜெக்ட் பண்ணும்போது நீ ஆகாதவனாவே தான், பேரே பேர் ஆகாதவன், விளங்காதவன், குடும்பத்துக்கு வாழ்க்கைக்கு விளங்காதவன். பிசாசு உள்ள புகுந்து திருடுறது கொண்ட தயக்கத்து மாதிரி இவன் போய் அவனை திருடி பிசாசு வேலை பார்த்து கட்சியில் நரக வாழ்க்கை வாய்ந்து அப்படியே நரகத்துக்கு தான் போய் சேருவான், ஆகாதவன். அதனால தான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகவீட்டு ஆகாதனா பிறந்து தான் இருக்கிறான். ஆனால் மூளைக்கு தலைக்கெல்லாம் அவன் மாற முடியும். எப்போ இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும் போது அவன் தான் மூளைக்கு தலைக்கல. அதனால்தான் இயேசு சிலுவை மத்திய மார்க்கில் எங்கே பார்த்தாலும் ஆகாதவன், பிசாசு வல்லமை சிக்கிட்டு இருக்கிறான். திமிர்வாதக்காரன் இளையகன் பிசாசு பெரும்பாடு சரி 38 வயசு வியாது எங்கே போக இங்கே இன்னைக்கு கூட ஆகாதவன். குடி வெறி அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் கவலை பழம் ஆணு பெண்ணு உயர்ந்தவன் தாது ஏழை பணக்காரன் ஒரே ஆகாதனா இருக்கார். பிசாசு உள்ள போது ஒரே வாழ்க்கை வெறுப்பாக்குது. இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக பிசாசு சுத்தமாக ஆகாது. நிர்வாணத்தில் இருக்கிறான் 2000 பிசாசு. இங்கே கவனி உடம்பெல்லாம் பிசாசு. நீ ஆகாதவனா தான் பிசாசு மேலே பிசாசு, வியாதி மேலே வியாதி, பிரச்சனை மேலே பிரச்சனை. பிசாசு யாரும் சும்மா விட மாட்டான். நோவா காலத்தில் உலகமே ஆயிடுச்சு போச்சு. நோவா குடும்பம் ஆக மூளைக்கு தலைக்கெல்லாம் ஆயிடுச்சு. சோதோம் கொம்போரா பட்டணமே ஆயிடுச்சு போச்சு. நன்மை தீம் அறியத்தக்க கனி குச்சிக்கிற நாளிலே ஏவாள் ஆகாமல் போயிட்டான். அதான் ஆகாது போகிறது. ஜீவ விச்சத்துக்கு அணி புஷி ஜீவ சுவாசி ஜீவாத்மாவாகி ஆதாமி அவள் டாப்பை மூளைக்கு தலைக்கல உலகத்துக்கே அவள் டாப்பா வச்சா பிசாசு வார்த்தை கேட்டாங்க. நன்மை தீ மரியத்தக்க கனியை சாப்பிட்டதுமே ஆகாதவன் ஆதாமியவாள் ஆகாதவனுக்குள்ள பிசாசு வேலை பார்க்கும். அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், கட்சியில நீயாவே கூட இருக்கலாம். அதனால் ஆகாதனா வாழாத, மூளைக்கு தலைக்கெல்லாம் வாழாது. ஒரு பெரிய கம்ப சூத்திரம் இல்லை. ஏசு ஜீவ விச்சத்துக்கு அணி புஷி அந்த இயேசு ஜீவனை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலக உணர்வு பூர்வம் கொடுத்து பாரு. நீ தான் மூளைக்கல்லு, உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. கையை தட்டி அல்லேலூயா. இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய மரணத்தை எடுத்துட்டாரு. ஆகாதுட்டாயிட்டார் ஆகாதுனா இயேசு சும்மா விட்டாங்களா, அச்சு பின்னி எடுத்துட்டாங்க பாரு. சிலுவையில் ரவுண்டு கட்டி நடிக்கிறாங்க. ஆகாதவன் நம்முடைய பாவத்தெல்லாம் நம்முடைய ஆகாத தன்மையெல்லாம் இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவ்வளவு சபிக்கப்பட்ட சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன பண்ணாரு, நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுட்டாரு. நாம் அவருக்குள் தேவடைய நீதியாக பாவம் மரியாதை நமக்காக பாவமாக சிலுவையில் இயேசு ஆகாதன் ஆயிட்டாரு. அடுத்த நிமிஷம் அவர் கல்லெறி வருது, சிலுவையில் அறிகிறாங்க, காரி துப்புறாங்க. இயேசு ஆகாதூரா போயிட்டாரு. உடனே தலைமையில் கை வச்சு கவலை பண்ணல, உடனே வார்த்தை ஜீவ வார்த்தையை பேசுறாரு. அது உனக்கு எடுக்க மாதிரி எப்பா நீ ஆகாதனா போயிட்டேன், வாழ்க்கை தலையை தான் நினைக்காது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. பிதாவை ஆவியத்து ஜீவ வார்த்தை ஜீவ சர ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் குத்தா இருப்பாருங்க. எல்லா பிசாசு பாப சாபமான தத்துல எழுதி தேய்ச்சி உயிர்ந்தது வசுத உலகத்துக்கே அவர் ரட்சகராக மாறிட்டார். அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுங்க. மூளைக்கு தலைக்கல்லாக எங்கே போனாலும் டாப்பாருங்க. ஜம்மனும் பசுத பிதாவே தர்மியான காலை வேலையில ஆண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆண்டவரே சொல், அது கத்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார் கேட்கிறாரு. வீடு கட்டுகிறவர்கள் எந்த ஜாதியோ எந்த இனமோ எந்த பின்னணி எப்படியானா இருக்கலாம், நீ சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ, இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீங்க சுத்திகரிக்கும். அந்த 6 லிட்டர் ஜீவ ரத்தத்தை உன்பே தேவன் தனக்கு ஆதாவும் மூடுகள் அசுத்தாவி பாவம் சாவு மரணம் நீங்க பசுத்தாய் இறக்கி தேவதூரங்களாக உனக்கு பணிவிடை செய்து பசுத்தாய் வந்து பசுத்தாய் எங்க விடுதலை ஆகி உன மூளைக்கு தலைக்கெல்லாம் வச்சு எஸ்ஆர் ராஜாத்தை போல தெபோராலை போல ஆபிரகாமை போல ஈசாக்கை போல அவங்களாம் பலிபீடத்தில் ஒரு 15 ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு ஆதாரம் கொடுத்து ஆபிரகாம் மூளைக்கு தலைகள் இஸ்ரவேல் முற்பிதாக்கள் சோத்திரம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கு எல்லாம் பிறக்கும் போது ஆகாதவர்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிவேற்றம் இலவசமாய் அவர் கிருபை கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டு மூளைக்கே தலைக்கெல்லாம் மாறுகிறார்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அவர்கள் மூலமா திருச்சபையை கட்டுகிறார். ஆசுவாதம் எங்க போனால் பாவத்துல சாபத்துல மன தந்திரங்களை விடுதலையாக்குறார். மூளைக்கு தலைக்கெல்லாய் வைக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை, ஆதாமுக்குள் பிறந்த இந்த பிள்ளைகளை கிறிஸ்துக்குள் மறுபடி பிறக்கும்படி கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடிவுகளுக்கு அசுத்தாய் பசுத்தாய் மூளைக்கு தலைக்கலாய் மாற்றும்படி ஒப்புகிறதாவே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் அப்படியே நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் வேப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிற கத்தாவே. ஏ சிங்கு சுத்தி இந்த விசுவாசியின் பல அகப்படி யாவரும் இல்லை. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜன ஜீவனே ஜீவ வச்சிருக்கிறேன். அவர் தேவநீதி வீதியில் தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. மூளைக்கு தலைக்கல்லாய் நிறுத்தி நானே திராட்சி நீங்கள் ஒரு வண்ணியில் வாசி நிலைத்தரும் மிகுந்த கடிகள் கொண்டாடு வாசும்படி நிலைத்திருக்கும்படி ஒப்புகிறேன் கதா. வைநர்த்தம் இயேசு நாமத்தில் எல்லா ஜபிலிருக்கிறோம் மிக ஜீவுள்ள நல்ல பிதாவே. ஓ என் ஆத்மாவே கத்திரை சோத்து, என் மூலமே அவர் பசுத்த நாமத்திற்கு என் ஆத்மாவே கத்திரை சோ அவர் செய்ய சகல காரியம் வருவார். ஓ அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச்மெண்ட் யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ண, குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி மறுபடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருங்கள் வாழ்க்கையில் மாபுரியை எப்படி கொண்டு வராங்க, கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த செய்தி 24/7/2024 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த செய்தியை மறுபடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய 20 செய்திகளை கேளுங்கள். கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பாராங்க.